விழிப்புணர்வு வணக்கம். மகத்தான மாற்றங்கள் உருவாகட்டும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் பெற எனக்கு தெரிந்த பல்வேறு விதமான தகவல்களை விழிப்புணர்வு தகவல்களாகவே பதிவிட்டு கொண்டு வருகிறேன். அந்த அடிப்படையில் இன்றைய தீபாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாளை எப்படி நம்முடைய பொருளாதார வசதிக்கு பயன்படுத்தி கொள்வது என்ற நுட்பத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த தீபாவளிங்கிறது ஒரு ப்ராஸ்பரிட்டிக்கான நாள், அதாவது செல்வமும் செல்வாக்கையும் பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான நாள். இந்த நாளை நாம் எப்படி கோலமிட்டு நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறலாம் என்ற நுட்பத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதுக்கு வந்து இந்த குபேரனுடைய வழிபாடு வந்து இந்த தீபாவளிக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான நாள். குபேரனும் குபேர லட்சுமியையும் சேர்த்து வழிபடுவது ஒரு அற்புதமான ஒரு பலன்களை தரக்கூடியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி அன்றைக்கு காலையில் இந்த குபேரனுக்கான ஒரு எந்திரம் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் ஒரு கோலமிட்டு மணப்பலகையில் கோலமிட்டு அல்லது ஒரு சாதாரண இடத்துல கோலமிட்டு அதில் வந்து அந்த நம்பர்களை எழுதுறது 27, 20, 25 அப்படி பார்த்தீங்கன்னா வரிசையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் எழுதி அந்த கட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு எல்லோ கலரில் போட்டுக்கலாம். உள்ளே எழுதுகிற எண் மட்டும் வெள்ளை கலரில் பயன்படுத்திக்கலாம். போட்டு ஒரு இதில் வந்து 5 முக குத்துவிளக்கேற்றி வழிபாடு செய்வது மூலமாக நம்முடைய செல்வ வளத்தை ஈர்ப்பதற்கான அந்த தீபாவளிக்கான ஒரு நுட்பமாக அமையும். ஏன்னா இது குபேரனுக்குரிய சக்கரம். அதற்கான மந்திரம் வந்து ஓம் ஸ்ரீம் குபேரலட்சுமியே நமக அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி 33 5 ரூபாய் காயின்களை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த விளக்கோட அடியில் அதை வச்சுக்கிட்டே வரணும். ஓம் ஸ்ரீம், அதாவது அந்த விளக்கினுடைய கீழ்ப்பகுதியில் ஓம் ஸ்ரீம் குபேரலட்சுமியே நமக, ஓம் ஸ்ரீம் குபேரலட்சுமியே நமக, ஓம் ஸ்ரீம் குபேரலட்சுமியே நமகன்னு சொல்லி நாம் அந்த வழிபட்டு அந்த இதை காயினை வச்சுட்டு 33 முறை வழிபாடு செய்து அதுக்கு முன்னாடி சங்கல்பங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்கள் அனைவர் பேர் நட்சத்திரத்தை சொல்லி எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருடைய செல்வமும் செல்வாக்கும் இந்த ஆண்டில் மிகப்பெரிய அளவில் உயர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த காயினை வந்து குபேரலட்சுமியாக அந்த விளக்கை பாவித்து அந்த காயினை வந்து ஒன்றொன்றாக நாம் போட்டுக்கொண்டு வரும் பொழுது நம்முடைய தன்மையில் மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும், நமக்கான சூழ்நிலையில் மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். இது வந்து எப்போலேருந்து செய்யணும்னா தீபாவளி அன்று காலையிலிருந்து 3 நாளைக்கு தொடர்ச்சியாக 3 நாள் நாம் வழிபாடு செய்துவிட்டு அந்த காயினை ஒரு டப்பாவில் எடுத்து பீரோவில் வச்சுக்கலாம். ஏதாவது முக்கியமான காரியங்கள் செய்யும்போது அதிலிருந்து ஒவ்வொரு 5 ரூபா காயினை எடுத்து நம்ம பயன்படுத்திட்டு வரும் பொழுது நமக்கு இந்த ஆண்டு முழுவதும் செல்வம் தடையில்லாமல் வருவதற்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக அமையும். இதுபோன்று நீங்கள் இந்த எண் கோலமிட்டு வழிபட்டு உங்களுடைய செல்வத்தையும் செல்வாக்கையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற தகவலை பதிவிட்டு இதை பார்க்கக்கூடிய நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீளாயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ எல்லாம் உள்ள இறையர்களை வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உங்கள் அனைவருக்கும் செல்வமும் செல்வாக்கும் பெருகட்டும், மகத்தான மாற்றங்கள் உருவாகட்டும். உங்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்முடைய எம்பரர் இமயம் அகாடமி பயிற்சி வகுப்பில் மலர் மருத்துவம் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்கேனும் அது குறித்த விவரங்கள் தேவைப்பட்டால் என்னுடைய தொலைபேசியில் அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நாளை வேறொரு அற்புத தகவலுடன் தொடர்பு கொள்கிறேன். நன்றி. வெடிகள் வெடிக்கும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய பலகாரங்களில் பெரும்பகுதியானது வந்து பார்த்திங்கன்னா டால்டா கலக்கப்பட்டதாக இருக்கும். அதை மிக அளவான விதத்தில் எடுத்துக்கொள்வது சிறப்பான ஒரு விஷயம் என்ற தகவலை பதிவிட்டு டால்டா கலக்காத பொருட்களை பயன்படுத்துவதே உடலுக்கு ஆரோக்கியமான விஷயம் என்ற ஒரு விழிப்புணர்வு தகவலையும் பதிவிட்டு நாளை அற்புத தகவலுடன் தொடர்புகிறேன். நன்றி, வணக்கம்.